ट्रिग्नोमेट्री एक्सरसाइज 6.1 ला फोर्थ सम ला फर्स्ट सब डिवीजन सीकंट पावर 6 थीटा इज इक्वल टू टैन पावर 6 थीटा प्लस 3 टैन स्क्वायर थीटा इनटू सीकंट स्क्वायर थीटा प्लस 1 அப்படிን ப்ரூஃப் பண்ண போறோம் இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நமக்கு ஒரே ஒரு டம் தான் இருக்கு சீகன்ட் பவர் 6 தீட்டான்னு ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு டான் பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 டான் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1னு 3 டம்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ எப்பயுமே 3 டம்ஸ் எடுத்து சிங்கிள் டம் கொண்டு வர்றது நம்மளுக்கு ஈஸி அதனால் நம்ம 3 டம்ஸ் ரைட் ஹேண்ட் சைடை எடுத்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை ப்ரூஃப் பண்ணுவோம் இப்போ ரைட் ஹேண்ட் சைட் டான் பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 டான் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டான் சீக்கண்ட் இல்லை காட் எது கொடுத்துருந்தாலோ அதை நம்ம சைன் அண்ட் காசாக மாற்றிக்கணும் ஸோ சைன் அண்ட் காசாக மாற்றிட்டு அந்த சம் போடுறது ஈஸி இப்போது டான் தீட்டா அப்படின்னா அதை வந்து நம்ம சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம் அப்போ டான் பவர் 6 தீட்டா அப்படின்னா பவர் 6க்கு நம்ம ரைஸ் பண்ணணும் ஓகே அப்போது இது என்ன ஆகிடும் டான் பவர் 6 தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த 6 வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துக்குமே அப்ளை அப்போது சைன் பவர் 6 தீட்டா பை காஸ் பவர் 6 தீட்டா அப்படின்னு எழுதலாம் ஓகே ஸோ அது போல் டான் ஸ்கொயர் தீட்டா வந்தால் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம் அப்புறம் சீக்கண்ட் தீட்டா நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 1 பை காஸ் தீட்டான்னு தெரியும் ஸோ அப்போது சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவை 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஸோ இதுதான் நம்ம இங்கே இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓகே சைன் அண்ட் காஸாக மாற்றிருக்கோம் டேனையும் சீக்கண்ட்டையும் அப்போது டேன் பவர் 6 தீட்டாவை சைன் பவர் 6 தீட்டா பை காஸ் பவர் 6 தீட்டான்னு மாற்றிக்கலாம் ப்ளஸ் இங்கே டேன் ஸ்கொயர் தீட்டாவை சைன் பவர் சாரி சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மாற்றிக்கலாம் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் 1 ஓகே ஸோ இது ஒரு ஃப்ராக்ஷன் அண்ட் இதுவும் வந்து ஃப்ராக்ஷன் ஸோ இதுவும் வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம் இப்படி பை 1 போட்டு இதையும் நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சைன் பவர் 6 தீட்டா பை காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் இங்கே 3 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 அப்போ என்ன வந்துடும் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா நியூமரேட்டரில் வந்துடும் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அதோடய பவர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும் பேஸ் அதே தான் இருக்கும் ஸோ காஸ் பவர் 4 தீட்டா அப்படின்னு வந்துடும் ப்ளஸ் 1/1 ஓகே இப்போது இந்த 3 ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது இந்த 3 ஃப்ராக்ஷனையும் நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் ஸோ ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ணணும்னா அதோட டினாமினேட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும் ஓகே ஸோ இங்கே காஸ் பவர் 6 தீட்டா இருக்குது இங்கே காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது இங்கே 1 இருக்குது ஸோ இப்போ இதில் எது வந்து பிக்கர் 1 அப்படின்னு பார்த்தோன்னா காஸ் பவர் 6 தீட்டா தான் பிக்கர் 1 இதுவும் காஸில் தான் இருக்குது பட் இது காஸ் பவர் 4 தீட்டா அண்ட் காஸ் பவர் 6 தீட்டா எது பிக்கர் 1னோ அதுதான் வந்து நம்மளுக்கு எல்சிஎம்மாக இருக்கும் இப்போ இங்கே காஸ் பவர் 6 தீட்டா தான் நம்மளுக்கு எல்சிஎம் அப்போ இதை வந்து நம்ம எப்படி காஸ் பவர் 6 தீட்டாவாக மாற்றுறது 4 ஒரு 2 இன்னொரு 2 ஆட் பண்ணால் நம்ம வந்து காஸ் பவர் 6 தீட்டான்னு வரும் ஸோ அது வெறும் 2 கிடையாது அதை வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ அது டினாமினேட்டரில் மட்டும் பண்ணக்கூடாது நியூமரேட்டர்லேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணிக்கணும் இப்போ இங்கே 1 இருக்குது இந்த 1 எப்படி நம்ம காஸ் பவர் 6 தீட்டான்னு மாற்றுறதுனா இந்த 1 காஸ் பவர் 6 தீட்டாவை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அது காஸ் பவர் 6 தீட்டாவாக மாறும் ஸோ அது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டத்துலேயுமே நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஸோ இஸ் ஈக்குவல் டு இப்போ இது காஸ் பவர் 6 தீட்டா இங்கே காஸ் பவர் 4 தீட்டா இன்ட்டு காஸ் பவர் காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் பவர் 6 தீட்டான்னு மாறிடும் ஸோ இதையும் நம்ம காஸ் பவர் 6 தீட்டாவாக மாற்றிட்டோம் அப்போது டினாமினேட்டர் நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு தட் இஸ் காஸ் பவர் 6 தீட்டா இங்கே என்ன இருக்குது சைன் பவர் 6 தீட்டான் இருக்குது ப்ளஸ் இங்கே 3 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு காஸ் பவர் 6 தீட்டா காஸ் பவர் 6 தீட்டான்னு கிடச்சிடும் இப்போது இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறது இப்போது இது பவர் 6லலாம் நம்மளுக்கு ஃபார்முலாஸ் கிடையாது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அது ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் நம்ம பார்க்கலாம் அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தென் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இந்த நிறைய அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் இருக்குது ஸோ அதில் தான் நம்ம இதை மாற்றி ஆகணும் ஓகேவா நம்மளுக்கு க்யூப் ஃபார்முலா இருக்குது ஸோ இதை வந்து க்யூப் ஃபார்முலாவுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம்
இப்போ இந்த சைன் பவர் சிக்ஸ் டீட்டா அப்படிங்கிறத சைன் ஸ்கொயர் டீட்டா த ஹோல் க்யூப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா 2 3 6 வருது இல்லையா? ஸோ எனக்கு க்யூப் ஃபார்முலானா நான் க்யூபாக மாற்றணும், வெளியே எனக்கு க்யூப் வர மாதிரி நான் மாற்றிக்கணும். அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா த ஹோல் க்யூப் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இதில் எந்த சேஞ்சும் கிடையாது. 3 சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் அதே போல் இந்த காஸ் பவர் சிக்ஸ் டீட்டாவை காஸ் ஸ்கொயர் டீட்டா த ஹோல் க்யூப் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ தட் 2 3 6 வந்துடும், காஸ் பவர் சிக்ஸ் டீட்டான்னு கிடச்சிடும். கீழே காஸ் பவர் சிக்ஸ் டீட்டாவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போது இது வந்து ஏ க்யூப், இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஏ. அப்போ ஏங்கிறது சைன் ஸ்கொயர் டீட்டா. இது வந்து பி க்யூப், அதாவது ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற காஸ் ஸ்கொயர் தான் பி. ஸோ பி க்யூப்ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து ஏ க்யூப்னு எழுதலாம் ப்ளஸ் பி க்யூப். அப்போ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்க்கு ஃபார்முலா இருக்குது, ரெண்டு ஃபார்முலா இருக்குது. அதில் இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் அதை எப்படி எழுதலாம்னா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதுதான் ஃபார்முலா ஐடென்டிட்டி. ஸோ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப், இது ப்ளஸ் இருக்கிறதுனால ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகே, இதே ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்னா இங்கே ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் இருக்கும், மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் இருக்கும், அவ்வளோதான் ஃபார்முலா சேஞ்ச் இருக்கும், மற்றபடி இதே தான் வரும். ஸோ அப்போது ஏங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்குது, அண்ட் பீங்கிற இடத்துல காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. அப்போ ஏ இருக்கிற இடத்துல நம்ம சைன் ஸ்கொயர் டீட்டான்னு போட போகிறோம், பீங்கிற இடத்துல காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போது சைன் க்யூப் இதை வேணால் பக்கத்தில் எழுதிக்கலாம், சைன் ஸ்கொயர் டீட்டா த ஹோல் க்யூப் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா த ஹோல் க்யூப் ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் பவர் சிக்ஸ் டீட்டான் இருக்கு. இப்போ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப். ஏங்கிற இடத்துல சைன் ஸ்கொயர் டீட்டா, ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா, இது ஏ இது பி, ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் மைனஸ் 3 ஏங்கிறது சைன் ஸ்கொயர் டீட்டா, பிங்கிறது காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, ஏ இஸ் அகைன் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகே, ஸோ இந்த ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூபை தான் நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு பிரிச்சுருக்கோம். இந்த ஃபார்முலாவை நம்ம கரெக்டாக லேர்ன் பண்ணிவிட்டு அதில் ஏபியை கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோனாலே இது ஈஸி. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். ப்ளஸ் இங்கே எக்ஸ்ட்ராவாக 3 சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டான் இருக்கு, அதை எழுதிக்கலாம் பை காஸ் பவர் 6 டீட்டா. இப்போ இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ என்ன, 1 பை ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ அப்போ இது 1 க்யூப்னு வந்துடும், மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு இங்கேயும் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ 1. ஓகே, ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் பவர் 6 டீட்டா. 1 க்யூபோட வேல்யூ 1 தான். ஸோ 1 - 3 சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் பவர் 6 டீட்டா. ஸோ இதுவும் மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா, இது வந்து ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இது ரெண்டத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஆப்போசிட் சைன்ஸ் டேர்ம் ஒன்று தான், ஆனால் ஆப்போசிட் சைனில் இருக்கிறதுனால இட் பிகம் 0. அப்போ இங்கே என்ன வந்துடும், 1 காஸ் பவர் 6 தீட்டா அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த 1 பவர் 6 நம்ம போட்டாலும் வேல்யூ 1 தானே, அப்போது இதை 1 காஸ் தீட்டா த ஹோல் பவர் 6 அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஸோ நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் சேம் பவர்ஸ் இருந்தால் அது காமனாக எடுக்கலாம், அந்த மாதிரி எடுத்திருக்கேன்.
So 1 by cos theta oda value secant theta. So secant theta the whole power 6. Adha nama eppadi ezhudhikalam? Secant power 6 theta. So which is equal to left hand side. Appa right hand side eduthu nama left hand side proof pannirukom. Hence proved.